நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாநகர போலீஸில் பணியாற்றும் போலீசாருக்கு தங்கள் துறையையும் குடும்பத்தையும் எவ்வாறு சமநிலைப்படுத்தி மகிழ்வாக வாழ்வது என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கலந்துரையாடல் வகுப்பு நடைபெற்றது. மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் மற்றும் துணை கமிஷனர் சந்தீப் சிலம்பரசன், மதிவாணன் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரம்ஜான் நோன்பு துவங்கியதை அடுத்து கோவை ஆரஸ்புரம் குர்ரத்துல் ஜன் ஹனபி சுன்னத் ஜமாத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று மார்ச் 25 சர்வதேச அடிமை வியாபாரம் மற்றும் அதன் காரணமாக பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறல் தினம். ஐரோப்பியர்களின் குடியேற்ற நாடான அமெரிக்காவில் வெள்ளைக்கார பண்ணை முதலாளிகளின் வயல்களிலும் மற்றும் அவர்களது வீடுகளிலும் பணியாற்றுவதற்காக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கருப்பு இன மக்களை பிடித்து விலங்கிட்டு அமெரிக்காவிற்கு கொண்டு வந்து மிருகங்களைப் போல அவர்களை ஏலம் விட்டு விற்பனை செய்தார்கள். கடந்த 400 ஆண்டுகளுக்குள் 15 மில்லியன் ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களை வணிக ரீதியாக விற்பனை செய்துள்ளனர். இது மனிதகுல வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். 1807 மார்ச் 25 அடிமைகளை வர்த்தகம் செய்வது அமெரிக்க நாட்டில் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டது. இந்த அடிமை முறையால் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் மேலும் இனவெறி போன்ற ஆபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பூங்கா ஊழியர்கள் 500 பேர் உள்ளிருப்பு போராட்டம் துவங்கினர். 2ஆம் நாளாக நேற்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். தோட்டக்கலைக்கு சொந்தமான பூங்கா பணிகளில் 900 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கூலி 400 ரூபாய் மட்டும் கொடுக்கின்றனர். தங்களுக்கு சிறப்பு காலமுறை தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காசநோயை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகள் 2030ஆம் ஆண்டு இலக்காக நிர்ணயித்துள்ளன. ஆனால் 2025க்குள் காசநோயை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் இந்தியா செயல்பட்டு வருகிறது. காசநோயை ஒழிப்பதில் மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியாக இந்தியா செயல்படுகிறது என வாரணாசியில் நேற்று நடந்த உலக காசநோய் தடுப்பு மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் ரோடு அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக அரங்கில் விளக்கேற்றும் விழா நடைபெற்றது. அதில் பல்கலை மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் தலைமை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை முட்டுக்காடு படகு குழாமில் 2 அடுக்கு கொண்ட மிதவை உணவக கப்பல் 3 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்படுகிறது. இதற்கான கட்டுமான பணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்று துவக்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் அடிக்கடி மர்மமாக உயிரிழக்கும் வனவிலங்குகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாஞ்சோலை 4 முக்கு பகுதியில் சிறுத்தை ஒன்று மர்மமாக இருந்தது. அந்த சுவடு மாறுவதற்கு முன்பு தற்போது யானை ஒன்று மர்மமான முறையில் முண்டந்துறை பகுதியில் இறந்துள்ளது. இறந்த யானை அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வன ஆர்வலர்கள் கூறும்போது முறையான ரோந்து பணியில் இருந்திருந்தால் யானை இறந்தது உடனே தெரிய வந்திருக்கும் என்றும் இறந்த யானை அழுகும் வரை அதை பார்க்காமல் இருந்ததன் பின்னணி என்ன என வன ஆர்வலர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.